அத்தியாய் இரண்டு நான்கு ஆயிரத்தி தொண்ணூறாவது பக்கத்தில் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் ஆயிரத்தி தொண்ணூறாவது பக்கம் ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்த சொல்லுகிறார் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள் தேசத்தின் ஜன எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கத்த சொல்லுகிறார் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் ஹலலூயா ஹலலூயா சேனைகளின் கத்த நம்மோடு கூட இருந்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை திடன் கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றார் தலைவருக்கு சொல்றார் ஆசாரியருக்கு சொல்றார் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் எல்லாரும் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் ஏன் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சேனைகளின் கத்தராகிய நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு காரியம் உலக பிரகாரமாக பிரகாரமான வேலைகளாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஒரு தைரியம் எடுக்க வேண்டும் ஒரு பலன் எடுக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணுமே விசுவாசம் எப்படி வரும் கத்தடைய வார்த்தையின் மூலம் கேள்வி வார்த்தையை கேட்கிற கேள்வியின் மூலம்தான் வருகிறது அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை ஆமா சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர்னா சும்மாவா அவர் எவ்வளோ பராக்கிரமசாலி அவர் எவ்வளோ பலசாலி அவர் என்னோட இருக்கிறார் நான் என்னுடைய கடமைகளை செய்ய முடியும் நான் செய்வேன் எனக்கு பலன் உண்டு என்று ஒவ்வொரு நாளும் பலனடைந்து ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய கடமைகளை செய்வோம் ஆண்டவருக்கு எடுத்த காரியம் அப்படி ஆத்மீக காரியங்களில் வளரும் போது இதை எனக்கு எப்படி செய்ய முடியும் இவ்வளோ நேரம் எப்படி ஜெபிக்க முடியும் இவ்வளவு அதிகாரம் எப்படி நான் ஒவ்வொரு நாளும் வாசிக்க முடியும் இல்லை இப்படியெல்லாம் போட்டிகள் இருக்குது ஆசையாக இருக்குது நான் எப்படி எல்லாத்திலையும் பங்கு பெறவும் ஆசையாக இருக்குது ஆனால் என்னால் எப்படி முடியும்னு நினைக்கிறீங்களா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் அந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் அந்த தைரியத்தோடு கூட காரியங்களை தொடங்குங்கள் கத்தர் உங்களுக்கு கிருபை தருவார் எஸ்ராவுடைய நாட்களிலே கத்த திடப்படுத்தின அவர் திடப்பட்ட காரியங்கள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷமாக நான்கு வசனங்களில் அவரை திடப்படுத்த அவருக்கு அனுகூலமாக இருந்த காரியங்களை நாம் படிக்கிறோம் அந்த தே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் எஸ்ரா ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை ஒரு ஒரு வாசியுங்கள் எஸ்ரா ஏழு இருபத்தி எட்டு அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன் தேவனுடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன் என்று எஸ்ரா சொல்லுகிறார் இந்த நாளில் இந்த வருஷத்துக்காக தேவன் உங்களுக்கு தருகிற விசேஷமான வார்த்தை இதுதான் தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருப்பதினால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் கரம் நம்ம இருக்க வேண்டும் எஸ்ரா தான் ரொம்ப தைரியமா சொல்றார் தேவனுடைய கரம் என்மேல் இருந்தது அதற்காக சில அனுகூலங்கள் அவருக்கு வந்ததை ஒரு மூன்று காரியங்கள் நாட்களாக நாம் தியானித்து நமக்கும் தேவன் அப்படிப்பட்ட அனுகூலங்களை வைத்திருக்கிறார் தருகிறார் என்ற விசுவாசத்தோடு ஆராதனை வேலையை நாம் நிறைவு செய்ய போகிறோம் எஸ்ரா எஸ்ராவின் மேல் தேவனுடைய கரம் இருந்தது அவர் அனுபவித்தார் ஏன்னா அவர் இருந்த அந்த நாட்கள் மிக ஒரு கடினமான நாட்கள் எல்லாரும் ஒன்றும் ஒத்துழைக்கலை எல்லாரும் உதவி செய்யலை பல பயங்கள் அவருக்கு இருந்தது இவற்றின் மத்தியிலே அவர் அழகாக சொல்லுகிறார் தேவனுடைய கரம் என்னோடு இருந்தது ஹலலூயா ஹலலூயா அதனால் நான் இந்த காரியங்களெல்லாம் செய்தேன் நான் திடன் கொண்டேன் என்று சொல்லுகிறார் முதலாவது ஒரு காரியத்தை படிப்போம் எஸ்ரா ஒன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் மிக அழகாக இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ரா ஒன்று ஐந்து ஆறு வசனங்கள் நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன் அப்பொழுது எருசலேமில் உள்ள கத்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் எழுப்பினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள் அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததும் அன்றி வெள்ளி பனிமூட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவங்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஹாலலோயா ஹாலலோயா மிக அருமையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த கரங்களை திடப்படுத்துகிற அனுபவத்தை நாம் பார்க்கும்போது எஸ்ரா வந்து சும்மா திடப்படலை அவருக்கு ரொம்ப முதல்ல கலக்கமா தான் இருந்தது அந்த ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வரும்போதெல்லாம் எப்படி பாதுகாப்பு இருக்குமோ நாங்கள் எப்படி போய் சேருவோமோ இந்த பொருட்களை எப்படி கொண்டு போவேனோ என்றெல்லாம் அவருக்குள் பயம் இருந்தது உபவாசித்தார் ஜெபித்தார் கூட இருந்தவங்களோட கூட சேர்ந்து ஜெபித்தார் எல்லாம் செய்து ஆயத்தப்பட்டு அவர் அப்படி போகும்போது அவருக்கு ஒரு பெரிய அனுகூலம் அங்கே காணப்படுகிறதை பார்க்குறோம் நம்ம இந்த இந்த பகுதியில் எல்லாரும் அனுகூலமாக இருக்கிறாங்க இதில் முதல் பெரிய அனுகூலம் என்னவென்றால் ஆரம்ப வசனத்தில் பார்க்குறோம் அந்த ராஜாவாகிய கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவினார் அதுதான் அதுல ஒரு பெரிய விசேஷம் அப்போ ஆண்டவர் ராஜாவுடைய ஆவியை ஏவி எழுப்புறார் நான்காவது வசனத்துல பார்க்குறோம் பிரபுக்களுடைய ஆவி ஏவி எழுப்புகிறார் ஜனங்களுடைய ஆவி ஏவி எழுப்புகிறார் இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் அவர்கள் தலைவர்களுடைய ஆவி ஏவி எழுப்புகிறார் இப்படிப்பட்ட ஒரு ஏவி எழுப்புதலின் கிரியை தேவனால் இந்த எஸ்ராவுக்கு செய்யப்படுகிறது அன்பான தேவ பிள்ளைகளை இந்த புத்தகத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க இந்த எஸ்ரா அந்த வேலை ஆரம்பிக்கும் போது அவருடைய நிலைமையை நம்ம பார்க்கும்போது மிக அவர் தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் அதற்காக ஜெபிக்கிறார் ஆண்டவரோட பேசுகிறார் ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செய்கிறார் இப்படியெல்லாம் போது தேவன் ஒரு கிரியை அங்கே செய்கிறார் ஹால ஹாலெலூயா அதனால தான் ஒத்துழைத்து கொடுத்து செய்கிற அந்த கை அப்படி செய்து கைகளை திடப்படுத்தினவர்களை தேவன் எழுப்பினார் முதல் காரியம் அதுதான் ஒத்துழைத்து கொடுக்கும் கைகளை கத்தர் எழுப்புகிறார் அப்படி திடப்படுத்துகிறவர்களை எழுப்புகிறார் இதில் அப்படி நம்ம வாசித்தோம் கொடுத்து திடப்படுத்துனாங்க ஒத்துழைக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து எழும்பி ஒரு ஒரு மனதோடு நிற்கிற ஒரு அனுபவத்தை இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் இந்த எஸ்ராவை போல நம் ஒவ்வொருவரையும் ஒருவேளை எஸ்ராவை போல ஆலயம் கட்டுகிற பெரிய வேலை இல்லை இருந்தாலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய பொறுப்புகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கலாம் குடும்ப விஷயத்தில் குடும்பத்தில் நமக்கு சில பொறுப்புகள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் இல்லை நீங்கள் வீட்டில சில வேலைகளை செய்கிறீர்கள் சில உங்களுடைய புருஷனுடைய வேலையில் நீங்கள் ஒத்துழைத்து சில கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் உங்களுக்கான சில பொறுப்புகள் இருக்கிறது இவைகளின் மத்தியிலே நீங்கள் திடன் கொண்டு எழும்பும் படிக்கு தேவன் உங்களுக்காக சில அனுகூலங்களை வைக்கிறார் அதில் முதல் அனுகூலம்தான் ஒத்துழைக்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள் என்று கைகளை திடப்படுத்தக்கூடியவர்களை தேவன் உங்களுக்காக எழுப்புகிறார் ஹாலல்லூயா அலைய லூயா சில வேலைகளை செய்யும் போது ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில நாட்கள் இல்ல ஒரு சில நேரங்கள் தாண்டும் போது கொஞ்சம் யாராவது சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் கொஞ்சம் யாராவது உதவி பண்ணா நல்லா இருக்கும் இல்ல யாரும் என்னோட இல்லையே நான் மட்டும் தானே இதற்காக முயற்சி பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் நான் மட்டுமே இதற்காக உழைத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி மனதுல கொஞ்சம் ஒரு எண்ணம் அப்படியே சோர்வு வந்து விடுகிறது ஒரு அந்த ஒரு சின்ன எண்ணம் போதும் மனது அப்படியே சோர்ந்து விடும் கரங்கள் தளர்ந்து விடும் இன்னும் சில நேரத்தில் இந்த எஸ்ராவுக்கு சிலர்லாம் கைகளை தளர பண்ணினார்கள் என்று நம்ம படிக்கிறோம் அவனுக்கு சில வார்த்தைகளை சொல்லி சில பிரச்சனைகளை உண்டாக்கி தளர பண்ணினார்கள் இப்படி மற்றவர்களுடைய செயல்பாடுகள் நம்மை தளர பண்ணும் ஏதோ சில தளர்புகள் வருவதனால் திடனற்று போகிறோம் அன்பான தேவ பிள்ளைகளை ஏதாவது கடந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்தீர்களா இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் திடப்படுத்துகிறவர்கள் தங்கள் கைகள் கரங்களினாலும் தங்களுடைய வார்த்தைகளினாலும் உங்களோடு கூட ஒத்துழைத்து திடப்படுத்துகிறவர்களை கத்தர் உங்களுக்காக எழுப்புகிறார் ஹாலூயா இது வந்து நம்மால் முடியாது நாம் சில நேரம் நினைப்போம் என் குடும்பத்துல நான் ஏன் வேலையெல்லாம் சரியா செஞ்சிட்டேன்னா எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சி சந்தோஷமா இருப்பாங்க ஒத்துழைக்கிறது அப்படின்னா நான் நினைக்கிறேன் எல்லாரும் எல்லாருடைய முகமும் மலர்ச்சியா சந்தோஷமா இருக்கிறதே ஒரு பெரிய ஒத்துழைப்பு தான் உண்மைதானே ஆமேன் ஆமேன் நிறைய நேரம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் முக்கியமா குடும்ப ஸ்திரீகளுக்கு அந்த எண்ணம் வரும் நான் தான் எல்லாம் செய்கிறேன் ஏன் வேலையை மட்டும் இல்லை ஏன் புருஷனுக்கான எல்லா கடமையும் செய்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கும் எல்லாமே நான் செய்கிறேன் மற்றவங்க திட்டுவாங்க இந்த பிள்ளைக்கு இந்த வேலை செய்ய தெரியாதா நீ ஏன் செய்கிறன்னு கேட்பாங்க உங்களை அந்த அளவுக்கு நீங்க அந்த பிள்ளைக்காக எல்லாம் செய்வீங்க ஆனா அந்த பிள்ளையுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை ஒத்துழைப்பாக உங்களால் பார்க்க முடியவில்லை கடந்த வருஷங்கள்ல எவ்வளவுதான் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு திருப்தி இல்லை கணவனுக்கும் அப்படிதான் எவ்வளோ நீங்க விழுந்து விழுந்து பார்த்து கவனித்து செய்து உங்களையே ஊற்றி ஜெபித்து அவ்வளோ துளைப்பா இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவர்களிடமிருந்து கிடைக்கவில்லை அப்படித்தானே ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் ஒரு ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்றாரு அதையெல்லாம் நான் ஏவி எழுப்பி உனக்கு சப்போர்ட்டிவா எல்லாரையும் மாற்ற போறேன்னு சொல்றாரு ஹாலல்லூயா அந்த விசுவாசம் நமக்குள்ள வரட்டும் ஒரு இஸ்ராவுக்கு தேவன் எழுத்தின்படி அப்படியே செய்தார் அந்த வசனத்தை அந்த அதிகார ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு வசனமும் முத்து முத்தாக அருமையான வார்த்தைகள் எல்லாமே அப்படி தான் ஆனால் இந்த பகுதியை பார்க்கும்போது அது மிக அதிகமாக இருக்கும் அந்த திடப்படுகிற அனுபவத்தை குறித்து இந்த ஒரு எஸ்ரா முழுவதும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் வாசிச்சிங்கன்னா பலன் கொண்டு ஆண்டவருக்காக எழும்புவீங்க தேவப்பிள்ளைகளை அப்போ தேவன் ஏவி எழுப்பினார் அதுதான் நம்முடைய அந்த முதல் பாயிண்டில் முக்கியமான விஷயம் எல்லாரும் வந்தாங்க ஒத்துழைக்கிறவர்கள் வந்தார்கள் கொடுக்கிறவர்கள் எழும்பினார்கள் எல்லாரும் எப்படி எழும்பினாங்க தேவன் எழுப்பினார் தேவன் ஏவினார் மனசுல ஒரு ஏவுதல் கொடுக்கணும் ஒரு உந்துதல் வரணும் மனசுல ஒரு ஏவுதல் சே என் மனைவி எவ்வளோ உழைக்கிறா எவ்வளோ காரியங்கள் செய்யறா அவர் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் இவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கிறதே அந்த ஒரு சிந்தனை அப்போ ஒரு சந்தோஷம் உள்ளத்துல வர்றதுக்கு தான் ஆவியானவர் தான் ஏவி எழுப்பணும் ஹலல்லூயா மனுஷர்கள் நம்ம என்ன செய்தும் சந்தோஷத்தை கண்டு கொள்ள முடியாது அப்போ அந்த எஸ்ராவை போல எஸ்ரா தான் என்ன பண்ணார் உபவாசிக்கிறார் ஜெபிக்கிறார் ஆண்டவரோட காரியங்களை சொல்றார் இந்த அனுபவத்தை நாம் விட்டுவிடக் கூடாது சில சளிப்படைந்து இருக்கலாம் நான் உழைத்து உழைத்து என்ன பிரயோஜனம் இப்படியெல்லாம் செய்து மிச்சம் பிடித்து மிச்சம் பிடித்து பணத்தை எல்லாம் சேமித்து என்ன பிரயோஜனம் அவர் தாருமாறா செலவு பண்ணிடுறாரு இல்லை இந்த பிள்ளைகள் தாறுமாறா செலவு பண்றாங்களே என்றெல்லாம் வருத்தப்படுகிறீங்களா இந்த வருஷத்தில் அப்படி அல்ல ஒரு கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள் கத்தர் உங்களை சார்ந்தவர்களை உங்களுக்காக எழுப்புகிறார் ஹாலல்லூயா ஹால லூயா யாருக்கெல்லாம் ஒருவேளை வயதானவர்கள் நினைக்கலாம் என் பிள்ளையை நான் எவ்வளோ பாடுபட்டு வளர்த்து எவ்வளோ சொல்லுவாங்க உண்ணாமல் தின்னாமல் நான் என் பிள்ளைக்கு கொடுத்து செலவு பண்ணி படிக்க வச்சு உடுத்தி அப்படியெல்லாம் நான் வளர்த்தினேன் ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை எனக்கு சாப்பாட்டுக்கு கூட சரியாக தரலையேன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு கொடுக்கிறவர்களாக அவர்களை உங்களுக்காக எழுப்புவார் ஹாலல்லூயா உங்களோடு கூட ஒத்துழைக்கிறவர்களாக உங்களை அவர்கள் எழுப்புவார் இன்றைக்கி அநேக சகோதரிகளுடைய சரீரம் பலவீனம் அடைந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வேலை செய்கிறதுனால இல்லை கண் ால இல்ல மனதின் பாரமே ஒழிய மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் இதற்கு காரணம் கிடையாது எல்லா நிறைய பேருக்கு மனதுல பயங்கர வருத்தம் சின்ன விஷயமா இருக்கும் ஆனா அது நம்மை பெரிதாக பாதித்து விடும் சின்ன குறைவாக இருக்கலாம் குறைபாடாக இருக்கலாம் ஏன் நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்து இருபது இருபத்தைந்து முப்பது நாற்பது வருடங்கள் எவ்வளவோ காரியங்களை செய்து வருகிறீர்கள் ஆனால் அந்த நாட்கள் செல்ல செல்ல வருகிற சில காரியங்கள் மனதை வெகுவாய் பாதித்து விடுகிறது சின்ன விஷயமா இருக்கலாம் அது அதிகமாய் பாதித்து விடு இந்த விஷய விஷயத்தில் ஒத்துழைக்கலையே இவன் மட்டும் கொஞ்சம் கரம் கொடுத்துருந்தானா இதை நான் எவ்வளவு அழகா செஞ்சு முடிச்சிருப்பேன் இவர் மட்டும் கொஞ்சம் இதுக்கு சந்தோஷமா நீ இதை செய் நானும் கொஞ்சம் இதை பண்றேன் இந்த காரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்ணுவோன்னு இவரும் இவருடைய கையை எனக்கு இதற்கு ஆதரவாய் கொடுத்திருப்பார் என்றால் நான் எவ்வளவு அழகா அந்த காரியத்தை செய்து முடித்திருப்பேன் என் குடும்பம் எனக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு சொத்து வாங்குற விஷயமா இருக்கலாம் ஒரு வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம் ஆனா இதற்கு ஆக நான் பிரயாசப்பட்ட அளவுக்கு இவங்க பிரயாசப்படலையே இல்லை ஒன்றும் பண்ணாடால தடை பண்ணாமலாவது இருந்திருக்கலாமே என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டிருக்கலாமே நான் செஞ்சுருப்பேனே அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களா இந்த வருஷத்தில் உங்களுடையவர்களை உங்களுக்காக உங்களோட நின்று ஒத்துழைக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் உள்ளங்களை ஏவி எழுப்புகிறார் விசுவாசிங்க அது மட்டும் போதும் ஹாலல்லூஹியா எஸ்ராவின் தேவனே எஸ்ராவுக்காக ராஜாவுடைய இருந்தயம் பிரபுக்களுடைய இருந்தயம் ஆசாரியர்களுடைய இருந்தயம் இஸ்ரவேலின் மூ மூப்பர்களுடைய இருதயம் எல்லாருடைய இருதயத்தையும் ஏவி எழுப்பினீரே எனக்காக நீர் ஏவி எழுப்பி என்னை திடப்படுத்தும் என்று சோம்பனும் ஹாலல்லூயா ரொம்ப கேட்கணும்னு இல்லை நான் விசுவாசிக்கிறேன் உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட கிரியை தேவன் செய்து உங்கள் கரங்களை திடப்படுத்துவார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அப்படிப்பட்ட மேன்மையான பெரிய தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் கத்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை நமக்காக செய்வாராக இரண்டாவது பகுதியாக நாம் பார்ப்பது எஸ்ரா ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தில் ஒரு அழகான காரியத்தை நாம் படிக்கிறோம் எஸ்ரா ஐந்து அப்பொழுது குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது செய்ய ஆரம்பிக்கும்போது அதை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு எண்ணம் வரும்போது அந்த நேரத்தில் இது எனக்கு இப்படி இரு ஒரு மனதில் ஒரு எண்ணம் வருகிறது ஆனால் இது சரியாக இருக்குமா என்னால் இதை செய்து முடிக்க முடியுமா இது ஆரம்பித்து விட்டால் எல்லாம் அனுகூலமாக இருக்குமா இப்படி பல கேள்விகள் நம் உள்ளத்தில் எழும்புவதுண்டு சில முக்கியமான காரியங்களில் நாம் அப்படி நினைப்போம் அந்த மாதிரி நினைக்கும்போது வேதத்தை எடுத்து வழக்கமாக வாசிக்கிற பகுதியில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார் அவங்களோட ஹால யாரோடெல்லாம் பேசுகிறார் கரங்களை உயர்த்தி கத்திர மயிப்படுத்தும் ஹாலலூயா அநேகரோடு கத்தர் பேசுகிறார் சிலர் சும்மா மட்டும் வாசிக்கிறீங்க போல அப்படி இல்லை கத்தர் என்னோட பேச வேண்டும் ஜெபிக்கும்போது நான் அவரோட பேசுகிறேன் ஜபிக்கும் போதும் நான் நாம் அமைதியாய் அவருக்காய் காத்திருந்தால் நிச்சயமாக நம்மோடு பேசுவார் பதில் தருவார் ஏதோ ஒரு வழியில ஆகியும் தேவன் நம்மோடு பேசுவார் மட்டுமல்ல வேதம் வாசிக்கும் போது எப்போவுமே கத்தர் நம்மோடு பேசுகிறார் பல நேரம் நமக்கு கேட்கல அதுதான் பிரச்சனை ஆனா ஆண்டவர் நம்மோடு பேசி ஏன் கேட்கல அப்படின்னா சில நேரத்தில் வேக வேகமாக வாசித்து முடிக்க வேண்டும் என்று வாசிச்சிருவோம் அப்போ வேதம் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டம் தானே இருக்கிறது தவிர ஆண்டவர் என்னோட பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை அதனாலதான் பேசுவது நமக்கு கேட்கவில்லை வேகமாக வாசிச்சிடுறோம் இல்லை இன்னைக்கு பைபிள் படிக்காட்ட ஆண்டவர் என்ன அடிச்சிருவார் பைபிள் படிக்காட்ட எனக்கு காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்காது இப்படி எதையோ நினைத்து கொண்டு நாம் வேதம் வாசித்தோம் என்றால் கர்த்தர் நம்மோடு பேசுவதை நமக்கு கேட்காது நமக்கு நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் ஒரு அம்மா ஒரு பொறுப்புள்ளவங்க இல்லையா அப்போது சமையல் பண்ணும்போது நமக்கும் அது வேணும் சமையல் செஞ்சு சாப்பாடு வச்சா அந்த சாப்பாட்டில் நமக்கும் பங்கு வேணும் முக்கியமாக என்ன பார்ப்போம் என் இது எப்படி இருக்கும் ஐயோ ரொம்ப உப்பு வச்சு போட்டக்கூடாது ரொம்ப புளிப்பு போட்டறக்கூடாது என் பிள்ளைக்கு இது எப்படி இருக்கும் ஐயோ அது டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அதனால கொஞ்சம் ருசியாக செய்யணும் என்னெல்லாம் பார்த்து செய்கிறோம் இல்லையா அப்போது வேதம் படிக்கும்போதும் எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தாருமாண்டவரை நான் சிலருக்கு கொடுக்கணும் அது உங்கள் உங்கள் புருஷனாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களாக இருக்கலாம் நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கலாம் உங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக இருக்கலாம் உங்கள் யூத்தில் இருக்க பிள்ளை பிள்ளைகளாக இருக்கலாம் நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்க சிலர் அந்த மாதிரி ஆட்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஒன்றும் இல்லை ஃபோனில் உங்கள் அப்பாட்ட அம்மாட்ட இல்லை உங்க பிள்ளைகள்கிட்ட குடும்பங்கள் எல்லாம் பேசுறீங்க அந்த நேரம் அவர்கள்ட்ட போய் வசனத்தை வாசிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இருக்க மாட்டோம் ஆனால் நான் பேசுகிற வார்த்தையிலேயே வேத வசனத்தின் சாரம் வெளிப்பட வேண்டும் பல நேரத்தில் உலக பழமொழிகள் வெளிப்பட்டுரும் ஆமா இப்படியெல்லாம் தானே பழமொழி இருக்குது இது தான் நடக்கும் இப்படியெல்லாம் வாயில் வரும் அப்படி இல்லை வசனமே அதனுடைய சாராம்சம் வெளிப்பட வேண்டும் அப்போ ஆண்டட்ட கேட்கணும் நான் வேதம் படிக்கும்போது என்னோட பேசி எனக்கு வேண்டியதெல்லாம் தாங்கப்பா நான் யாரோடலாம் பேசுகிறேனோ யாருக்கெல்லாம் நான் பயன்படணுமோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் எனக்கு தந்து வச்சுருங்க ஆண்டவரை அதை கொடுக்க கிருபத்தாங்க இவ்வளோ சொல்லிட்டு பைபிளை திறந்து படிங்க ஒவ்வொரு நேரமும் தருவார் ஹால நிறைய நேரம் நம்ம படிக்கிறது ஆண்டவர் நமக்கு தருகிறதெல்லாம் மறந்துடும் அதனால ஒரு நோட்டு வச்சுக்கோங்க சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க எப்போவுமே மனதுல எழுதி வைத்து சமயத்துக்கு ஞாபகம் வராது எழுதி வைக்கதையும் பார்த்து பார்த்து நம்ம படிக்க மாட்டோம் ஆனால் நான் புரிந்து கொண்டதை அனுபவிப்பது என்னவென்றால் சில நேரம் ரொம்ப எழுதிக்கிட்டே இருக்கும்போது அப்படி நினைத்திருக்கிறேன் முன்னாடி எதுக்கு இப்படி உட்கார்ந்து எழுதணும் பிரசங்கம் கேட்கும்போது ஏன் இவ்வளவு எழுதணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு தோணும் இந்த கேட்கிறது கொஞ்சம் மனதில் பதியும் எழுதும்போது இன்னும் அதிகமாக பதியும் அது திருப்பும் திரும்பவும் வீட்டுக்கு போனால் ஞாபகம் வரும் சில நேரம் திறந்து பார்ப்போம் சில நேரம் பார்க்க மாட்டோம் ஆனால் ஏற்ற நேரத்தில் நாம் எழுதியது நமக்கே இந்த இடத்துல இப்படி ஒன்று எழுதுனமே இந்த கலர் பென்ல எழுதுனமே இப்படி ஒரு வார்த்தை எழுதுனமே ஏதோ ஒன்று கத்தர் நமக்கு நினைப்பூட்டி தருவார் அதனால எழுதுறது வேஸ்டே கிடையாது எத்தனை எழுதுங்க செய்திகள் கேட்கும்போது போது வசனங்களை கேட்கும் போது எழுதுங்க மட்டுமல்ல வேதத்தை வாசிக்கும் போது டெய்லி உள்ள வேதம் வாசிப்புலையும் உங்களுக்கு தேவன் தருகிற வார்த்தைகளை எழுதி வையுங்க சிலது புரியாது இது என்ன வார்த்தை புரியாது காத்திருங்கள் கத்தர் ஏதாவது ஒரு வழியில சொல்லி தருவார் ஹாலெல்லூயா அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடைப்பது நமக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கிறது அப்ப என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறோம் நல்ல காரியம் நமக்கு ஒரு எண்ணம் வருது இதை செய்யணும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கணும் இல்லை குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்யணும் ஏதோ ஒரு காரியத்துக்கு குறித்த ஒரு எண்ணம் உருவாக்கி அதற்காக நம்ம ஜோம் பண்ணி ஆயத்தப்படுறோம் ஒரு கன்ஃபார்ம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நல்லா இருக்குமே யாரோ அதை உறுதிப்படுத்தினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாம் புறப்பட்டு எங்கேயாவது போய் நமக்கு வேற குறி கேட்குறவர்கள்ட்ட போக மாட்டோமா இருக்கலாம் ஆனால் சிலர் ஜோமணி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க ஜோமணி சொல்றேன் ஜோமணி சொல்றேன்னு சில தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு சிலர் இருக்கிறார்கள் அவர்களை தேடி போகலாமா நிச்சயம் போகவே கூடாது நீங்கள் கத்தருடைய பிள்ளைகள் கத்துடைய வேதம் உங்கள் கரத்தில் இருக்கிறது கத்துடைய சபையில் நீங்கள் வந்து கத்தரை ஆராதிக்கிறீர்கள் அந்த சபையில் உங்களுக்கு வேதத்தை பகிர்ந்து கொடுக்க தேவன் எத்தனையோ பேரை வைத்திருக்கிறார் இவ்வளவு ஏதுக்கள் இருக்கும் போது நாம் இதற்கென்று இனி ஒருவரை தேடி போக அவசியம் இல்லை நான் செய்யறது எனக்கு வாய்க்குமா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா பழையர்பாட்டு நாட்கள் அப்படியெல்லாம் போய் தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு கத்தருடைய ஆவியானவரே நமக்குள் வந்துவிட்டார் ஹாலல்லூயா இந்த வேதம் அவருடைய சித்தம் என்னவென்பது முழுவதுமாய் நம்முடைய கரத்தில் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது அதனால இனி யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை இல்லவே இல்லை இப்ப ஊழியர்கள்ட்ட ஜெபிக்க சொல்லலாம் உங்களோட இருக்கிற உங்களுடைய விசுவாசிகள் சிலர் உங்களுக்கு ஜப நண்பர்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட ஜெபிக்க சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் உங்கள் காரியத்துக்காக இன்னும் ஒருவரை கேட்க வேண்டிய தேவை இல்லை அது உண்மையான விஷயம் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னு மனதுல நினைக்கிறீங்களா ஆண்டோட்ட ஜோம் பண்ணுங்க அடுத்து நீங்கள் வேத புத்தகத்தில் வரிசையாகி வாசிக்கிற பகுதியில் வாசிங்க ஒவ்வொரு நாள் ஆண்டும் ஒரு ஒவ்வொரு வார்த்தைகள் தருவார் அதை எழுதி வச்சுக்கோங்க அதை வச்சு ஜோம் பண்ணுங்க அடுத்து திடீர்னு உங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுறதுக்கு சபை ஊழியர்கள் வருவாங்க வந்து ஜோம் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட அந்த காரியங்களை ஜெபிக்க சொல்லலாம் நீங்கள் சொல்லாட்டி கூட சில நேரங்களில் தேவன் அப்படிப்பட்ட கிரியை செய்வார் என்னென்னா அவங்க ஜோம் பண்ணும்போது சிலர் நேரவே கேட்பாங்க சில அப்போ உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நான் சொல்லவே இல்லையே இவருக்கு எப்படி தெரிந்தது இவங்களுக்கு எப்படி தெரிந்தது இல்லை ஜெபத்தில் கத்தர் அவங்க மூலம் அந்த வார்த்தைகளை கொடுத்துருப்பார் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றதா நினைச்சிருக்க மாட்டாங்க ஜெபிக்கிறதா தான் ஜோம் பண்ணிட்டு போவாங்க ஆனா உங்களுக்கு அது தீர்க்க தரிசனமா இருக்கும் ஹாலல்லூயா அப்படித்தான் பெரியமானவர்களை தீர்க்க தரிசனம் வெளிப்பட வேண்டும் உங்க மூலமா உங்களுக்கே கத்தர் வார்த்தையை தந்து உறுதிப்படுத்துறார் ஊழியர்கள் வர்றாங்க அதே போல சபையில் வர்றீங்க சில சொல்லுவாங்க இந்த பாட்டு எனக்கு வந்து என்னோட கூட பேசிச்சுது ஆண்டவர் இதன் மூலம் என்கிட்ட பேசினார் இன்னொருத்தருடைய சாட்சி வாசித்ததில் பேசினார் ஆராதனையில பேசினார் தேவ செய்தி மூலம் கத்தர் எனக்கு பேசினார் என்று நம்ம சொல்லுகிறோம் அப்ப அப்படி ஒருவருக்கும் நம் காரியத்தை தெரிவிக்காமல் இருக்கும்போது ஆவியானவர் அவர்கள் மூலம் நமக்கு பேசுகிறார் அதனால இந்த கடைசி காலத்திலே அநேக வஞ்சிக்கிற ஆவியின் கிரியைகள் கள்ள போதகங்கள் புரட்டு உபதேசங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிற காலத்துல எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ள கூடாது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கர்த்தர் தந்த வேதம் கத்தர் தந்த சபை கத்தர் தந்த ஊழியர்கள் இந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்து நின்று கனி கொடுக்கும்படி கத்தர் எதிர்பார்க்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ தீர்க்க தரிசிகள் மூலமாக நல் வார்த்தைகளை சொல்லி திடப்படுத்தினார்கள் எஸ்ராவை எஸ்ராவுக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைச்சது முதல்ல நல்ல ஒத்துழைப்பும் நிறைய பேர் கொடுக்குற அனுபவங்கள் கிடைச்சிது அடுத்தது தீர்க்கதரிசிகள் இதற்காக தீர்க்கதரிசனம் சொல்லும் போது இன்னும் ஒரு திடன் உண்டாயிற்று நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை இந்த வருஷத்தில் அதிகமாய் செய்ய இருக்கிறார் ஹாலல்லூயா ஒவ்வொரு நேரம் நீங்கள் வேதம் வாசிக்கும் போதும் கத்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக உங்களை தைரியப்படுத்த இருக்கிறது ஹாலல்லூயா அந்த வார்த்தையை நீங்கள் உடனே காலையில் அன்னைக்கு செய்ய இருக்கிற காரியங்களை குறித்து யோசிப்பீங்க முழிச்ச உடனே பல எண்ணங்கள் மனதுல வந்து அப்படி அழுத்தும் பொருளாதாரத்தை குறித்த எண்ணங்கள் நீங்கள் செய்கிற தொழிலை குறித்த காரியங்கள் நீங்கள் செய்கிற வேலையை குறித்த விஷயங்கள் உங்கள் குடும்பத்தின் காரியங்கள் பல காரியம் வந்து உங்களை சூழும் அந்த நேரத்தில் ஜெபத்தோட நான் சொன்ன மாதிரி எனக்கும் தாங்க நான் யாருக்கு கொடுக்கணுமோ அதையும் எனக்கு தாங்கன்னு கேட்டு ஆண்டோ சமூகத்தில் வேதத்தை திறக்கும் போது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு தந்து திடப்படுத்துவார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அந்த எதிர்பார்ப்போடு அந்த வருஷத்தில் நல்லா வேதம் படியுங்க அந்த கிருபைகளை தருவார் எஸ்ரா தேரின வேதப்பாரகனாக இருந்தானா அந்த வேதத்தின்படி செய்ய அந்த வசனங்களை மற்றவர்களுக்கு போதிக்க இதுல தன் நிறையத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் அதனால தான் கரெக்டாக தீர்க்க தரிசனம் வரும்போது எங்கிருந்து வருது யார் கொடுக்குற வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டவரேசுவேற்றுக்கொண்டாச்சு ரட்சிக்கப்பட்டாச்சு ஆண்டவருக்குலாம் வந்தாச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோட ஞானஸ்னா ஐக்கியமாகி ஞானஸ்நானம் பெற்று நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி கொண்டு எந்த ஒரு காரியத்துக்கும் மனுஷர்களையே எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்கு ஏதாவது நல்ல வார்த்தை இருக்குதா எனக்கு எதாவது தீர்க்க தரிசனம் இருக்குதா நான் இப்படி ஒரு காரியம் போ செய்ய போகிறேன் நீங்கள் என்ன நல்லதா இல்லையா வாங்கலாமா வேண்டாமா ஜோம் பண்ணி சொல்லுங்கள் இப்படியே தங்கள் வாழ்க்கையை ஊழியர்கள் என்று சொல்லுகிற மனுஷர்கள் மேல சார்ந்து கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள் மனுஷர் மேல் சார்ந்து கொண்டிருந்தால் மனுஷரை பற்றி அவர்களை அவர்களிடத்தில் நம்பிக்கையா இருந்தால் ஒரு நாள் நிலை நிற்க முடியாது ஹாலல்லூயா ஒருவேளை சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா தெரியலாம் பல நேரங்களில் அப்படிப்பட்ட தோல்விகள் வரும்போது கத்தரை விட்டே சிலர் வழி விலகி போய்விடுகிறார்கள் ஏனென்றால் கத்தரையோ அவருடைய வசனத்தையோ இவர்கள் சாரவில்லை மனுஷர்களை சார்ந்தபடியினால் மனுஷர்கள் வார்த்தை தவறாய் போய்விட்டபடியினால் அப்படியே வழி விலகி கிறிஸ்துவை விட்டே பின்வாங்கி போய்விடுகிற அனுபவங்களை பார்க்க முடியும் அன்பான தேவ பிள்ளைகளை அப்படி அல்ல நாம் எப்போதும் கத்தரை சார்ந்து கொள்ளணும் கத்தடை வசனத்தை சார்ந்து கொள்ள வேண்டும் ஹாலல்லூயா அதுக்கு தான் நம்ம ரொம்ப சொல்றது வசனம் படியுங்க வேதம் படியுங்க பைபிள் படியுங்க ஏதேதோ முறைகளில் எப்படியாகிலும் வேதத்தை படிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பட்ட சில காரியங்களை நாங்கள் வைக்கிறோம் உண்மையாகவே வேதத்தை நன்றாக படிப்போம் இதன் இப்படி படிக்கும்போது பலருக்கு வந்து நல்ல இன்ட்ரஸ்ட் வந்துடுது வேதத்தை வாசிக்கணும் வாசிக்கணும் அது ஏன்னா சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் எழுதி வச்சுக்கிறோம் இன்னும் ஆசை வந்துடும் ஓ அப்போ இப்படியெல்லாம் இருக்குதா அப்போ இன்னும் என்கிட்ட பேசும் ஆண்டவரே என்னோட கூட இன்னும் பேசும் என்று சொல்லி வேதத்தை நன்றாக வாசிக்கிற ஒரு அனுபவம் வந்து விடுகிறது கத்துறதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஹாலல்லூயா இந்த வேதத்தை நல்லா வாசித்து வசனத்தின் சாராம்சத்தையும் சில வசனங்களையும் கூட மனப்பாடம் பண்ணி வைத்து கொண்டோம் என்றால் துருபதேசத்துக்கு சிக்கி கொள்ளவே மாட்டோம் ஹாலல்லூயா கள்ள போதகங்கள் நம்மை ஒரு நாளும் பிடிக்க முடியாது இப்ப அநேக வஞ்சிக்கிற ஆவிகள் சுற்றி திரிகிறது இது கடைசி காலமானபடினால் பவுல் எழுதுகிற நாட்களிலே ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களிலே இந்த பிரச்சனைகள் இருந்தது இப்போ மிக அதிகமாக இருக்கிறது அந்த அதிகமாக இருக்கிறதுன்னு எப்படி தெரியுது அப்படின்னா நமக்கு ரொம்ப கையடக்கமாக எல்லாம் உலகத்தையே பார்க்குற ஒரு மொபைல் ஃபோன் கையில இருக்கிறதுனால எளிதாக அநேக செய்திகளை நம்ம படிக்கிறோம் அநேக வார்த்தைகளை கேட்கிறோம் இதெல்லாம் கேட்கும்போது பல வார்த்தைகள் உள்ள போகும்போது பிரித்து அறிய முடியவில்லை ஜனங்களுடைய வாழ்க்கை நிலைமைகளும் அப்படிதான் ஆகிவிட்டது அப்போ தேவ பிள்ளைகளுக்கும் இதுவா அதுவா இது சரியா அது சரியா இப்படியா அப்படியா என்ற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது அந்த எண்ணம் வந்ததுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்டவர் தந்த வார்த்தையை நாம் நன்றாக படிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் ஹல லூயா சிலர் கேட்பாங்க ஏன் அப்படி இருந்தா இப்படி வாழ முடியாதா இப்படி வாழ்ந்தால் அப்படி பரலோகத்துக்கு போக முடியாதா என்றெல்லாம் கேட்பவர்களில் ஒருவராக நீங்கள் இருப்பீரன் இருப்பீர்கள் என்றால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா ஆண்டவர் எழுதி தந்த அவருடைய வார்த்தையை நன்றாக வாசித்து அறியவில்லை என்று என்றுதான் ஏனென்றால் தேவன் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அவரே மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற வார்த்தையை மகிமைக்குரியதாக கனத்துக்குரியதாக மேன்மைக்குரியதாக எண்ணி நாம் வாசிக்காவிடில் இப்படி தான் துருபதேச காற்றுகள் அடித்து சுழற் காற்று மாதிரி சுத்தி எடுத்து எங்கேயோ கொண்டு போற்றும் யாரும் அதற்கு உள்ளாகாது இருப்போமாக இந்த வருஷத்துல வேதத்தை நன்றாக வாசிப்போம் நமக்காக ஒரு வார்த்தை வருகிறது என்றால் நாம் அதை பிரித்து அறிய வேண்டும் அந்த நிதானித்து அறிய வேண்டும் ஆவிகளை பகுத்தறிய வேண்டும் அது ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வசனம் நன்றாக நமக்குள்ள இருக்கணும் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறவர் இந்த வசனத்தை நன்றாக போதித்து தருவார் அப்ப எங்கேயுமே சிக்க மாட்டோம் ஒருவேளை வாழ்க்கையில மிக கஷ்டத்தில் இருந்தாலும் பல இக்கட்டுகளில் இருந்தாலும் பல இன்னல்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ள அகப்பட்டு இருந்தாலும் அப்படி ஒரு பசப்பு வார்த்தைகளையோ சும்மா அதாவது சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி சாரமில்லாத சாந்தை பூசுகிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே மாட்டோம் என்னை ஆண்டவர் இந்த வழியில் அவர்தான் தான் என்னை நடத்துகிறார் ஒரு நாளில் என்னை தூக்கி எடுப்பார் என்று சொல்லுவோம் ஹாலல்லோ ஏனென்றால் அந்த வார்த்தை நமக்குள் இருக்கிறது அதுதான் அந்த இந்த இவருடைய எஸ்ராவுடைய வாழ்க்கையில் மிக விசேஷமான விஷயம் எல்லாம் தீர்க்கதர்சனம் சொல்றாங்க அந்த நேரம் அவருக்குள்ளேயும் வார்த்தைகள் இருந்தது அவருக்குள்ள இருந்த வார்த்தையும் அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த ஏவுதலும் அந்த வார்த்தைகளை எல்லாம் இவரை சேர்ந்து அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வருஷத்திலும் அப்படிப்பட்ட காரியங்களை திட்டமாய் இவங்க வாழ்க்கையில செய்வாராக சிலர் நினைக்கிறீங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆவியானவர் என்கிட்ட அடிக்கடி பேசுவார் அடிக்கடி ஒரு வசன ஞாபகத்துல வரும் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் பாட்டு பாடுற மாதிரி உணர்வடைந்துருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது ஒரு பாட்டு ஒரு 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 வரி பாடலோடு எழும்புவேன் என் காதல் அப்படி கேட்கும் இல்லை நானே பாடி எழும்புவேன் இப்படியெல்லாம் சில அனுபவங்கள் என் வாழ்க்கையில இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த அனுபவங்கள் எனக்கு இல்லையே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு கத்துறதை உங்களுக்கு மறுபடி தருகிறார் ஹாலல்லூயா அந்த மேன்மையான அனுபவங்கள் எதை இழந்து போனீங்க அந்த ஒரு ஆச்சரியமான அனுபவங்களை மறுபடி தந்து தேவன் உங்களை எழுப்புகிறார் மூன்றாவது ஒரு காரியத்தை நாம தியானிப்போம் எஸ்ரா பத்தாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை நம்ம படிக்கிறோம் எழுந்துரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்களும் உம்மோடு கூட உம்மோடே கூட இருப்போம் நீ திடன் பாருங்க மிக ஒரு அழகான வார்த்தை இதனுடைய பின்னணியம் என்னவென்றால் ஜனங்கள் கத்துடைய வழிகளை விட்டு வேறு விலகி போய்விட்டார்கள் அவங்க ஒரு எதிர்பார்ப்போட எஸ்ரா ஆலயத்தை கற்ற மகிழ்ச்சியில வாராரு ஆனா இங்க வந்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி எப்படியோ இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்ராவுடைய மனம் மிகவும் வேதனைப்பட்டது அவர் வஸ்திரத்தை கிழித்து ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து அழுது ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அவர் அந்த ஜபம் ஆரம்பிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும் ஆண்டவரே வெட்கப்படுகிற ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஆரம்பிப்பார் நீங்க இந்த பகுதி இந்த எஸ்ராவை வீட்டுல போய் நல்லா வாசிச்சு பாருங்க சாப்பிட்ட பிறகு உண்மையாகவே இது ஒரு ஆச்சரியமான வேத பகுதி அவர் ஆண்டோட்டை அவ்வளவு தாழ்த்தி அழுது ஜோம்பனி இவருக்கு என்ன பண்ணு தெரியல இவ்வளோ மேன்மையா நீர் ஆலயத்தை கட்ட வாய்ப்பை இவ்வளவு ஆச்சரியமா கை கூடி வருகிறது ஆனா நாங்கள் தகுதி இல்லாமல் இருக்கிறோமே ஆண்டவரை இனி நான் என்ன கேட்கறது உம்மிடத்தில் என்று அப்படி விழும்போது அப்படியே விழுந்து அழுது ஆண்டோட்டை கேட்டுட்டே இருக்கிறார் அந்த நேரத்தில் தான் ஒருத்தர் சொல்றாரு எழுந்துரும் காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்க எல்லாரும் மோடு கூட இருக்கிறோம் இப்படி சீர்படுத்த விஷயத்தில் தவறு செய்தவர்களும் அவர்கள் சார்பில் சிலரும் எழும்பி சீர்படுத்துகிற விஷயத்தில் உங்களோட கூட நிற்பார்கள் அப்படிப்பட்ட கிரியை ஆண்டவர் செய்ய இருக்கிறார் இந்த வருஷத்தில் நீங்க சில காரியங்களை நினைத்து தளர்ந்து போய் இருக்கிறீங்க வீட்டிலையும் சரி வீட்லையும் அப்படிதான் நான் ரொம்ப பேசிக்கா ஒரு காரியம் சொல்றேன்னு அநேக சகோதரிகள் வந்து வீடை நல்லா நீட்டாக வைப்பாங்க அப்போ ரொம்ப நீட்டாக வைக்கும்போது ஏதோ ஒரு சீர்படுத்துதல் தானே ஒரு பேசிக்கான விஷயம் ஒவ்வொரு நாளும் அந்த சீர்படுத்துகிற விஷயத்துலேயும் நமக்கு ரொம்ப டைம் போயிடும் ஒவ்வொன்றையும் அந்தந்த இடத்துல வைக்கணும் ஏன்னா பிள்ளைகள் ஒரு செருப்பு எடுத்தாங்கன்னா அடுத்த செருப்பை தர்ட்டி ஸ்டாண்ட்லேருந்து கீழே போட்டிருப்பாங்க எடுத்து வச்சுட்டு போக மாட்டாங்க அடுத்தது புக்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா ரெண்டு புக்ஸ் டேபிளில் அப்படி கிடக்கும் அவங்க கிளம்பி போயிடுவாங்க இப்படி நிறைய விஷயம் கிடக்கும் வீட்டில் சாப்பிட்டாங்கன்னா பிளேட் அங்கே கிடக்கும் இதெல்லாம் ஒரு குடும்ப பெண்ணின் கடமைகள் உண்மை தான் ஒத்துக்கிறோம் ஆனால் இதை சீர்படுத்துகிற காரியமே நமக்கு ரொம்ப டெய்லி 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 ரொம்ப டைம் எடுத்துரும் ஆனால் அதை எல்லாரும் ஒத்துழைத்தார்களான் நம்ம சொ நீங்கள் சொல்லியிருக்கீங்களா வீட்டில் பார்த்தாலும் சுத்தம் பண்ணுற வேலை ஒன்றும் என் வேலையாக இருக்குது அதையும் நானே செய்யணும் சரி சுத்தம் பண்ணுறேன் ஆனால் அவரவருடைய காரியத்தில் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு அழுக்கு துணியை கலத்துனா நல்ல ஒரு கூடை இருக்குது அந்த கூடைக்கு உள்ளே போட்டு மூட மாட்டாங்க அப்படியே போட்டாலும் அங்கேருந்து தூக்கி அந்த பக்கம் போட்டுருவாங்க அது அதை விட பரிதாபமாக எங்கேயாவது முக்கோட போய் விழுந்து கிடக்கும் அத அப்புறம் நம்ம எடுத்து தூசி தட்டி திருப்பி கூடையில் போடணும் அப்போ இப்படிப்பட்ட சீர்படுத்துகிற வேலை இது நான் சொல்றது ரொம்ப அடிப்படையான விஷயம் ஆனா நமக்கு டெய்லி நம்ம சந்திக்கிற பிரச்சனைக்குரிய விஷயம் ஆண்டவர் சொல்றாரு சீர்படுத்தணும் அப்படிங்கறதுல நீ துணிச்சலா இருக்கிற தைரியமா இருக்கிற அதுல நீ உறுதியா இருக்கிற உனக்கு இந்த மாதிரி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் ஒத்துழைப்பாங்க அதற்காக சிலர் உன்னோட கூட எழும்பி ஒத்துழைப்பார்கள் ஹாலலூயா எஸ்ராவுடைய காலத்துல பெரிய விஷயம் சீர்படுத்துதல் இன்னைக்கு நம்ம அப்படி அப்படிதான் ஒரு குடும்ப ஜபமா இருக்கலாம் இல்லை சேர்ந்த ஆராதனைக்கு வருகிற ஒரு காரியமா இருக்கலாம் நீங்க அதில் ரொம்ப முன்னெற்கிறீங்க எப்படியாவது என் வீட்டில் இந்த குடும்ப ஜபம் சீர்பட்டு விட்டது என்றால் என் வீடு பரலோகமா இருக்கும் என் வீட்டில் ஆசீர்வாதம் வரும் உங்க மனசுல நல்லா தெரியுது எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டுட்டே இருக்குது இதுதான் காலதாமதத்துக்கு காரணம் என்று நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேதம் படிப்பது ஜெபிப்பது ஆலயத்துக்கு வருது வருகிறது இன்னும் சில நல்ல காரியங்கள் தன்மைகள் சுபாவ மாற்றங்கள் பல விஷயம் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு தெரிகிறது இதில் ஒரு சீர்படுத்துதல் உண்டாக வேண்டும் சீர்படணும் நீங்கள் எவ்வளோவா முயற்சிக்கிறீங்க அன்பாக கூப்பிட்டு பார்க்குறீங்க சில நேரத்துல சத்தம் போட்டு பாக்குறீங்க சீர்படுதல் இதுவரை நடக்கல சில காரியத்துல ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் எஸ்ராவுக்கு அன்றைய தினத்தில் அவர் படாமல் இருந்தவர்கள் சீர்கேடாய் போனவர்கள் அவர்களும் ஒத்துழைச்சு வந்தாங்க அதற்காக நின்று நடத்துகிற ஒரு சிலரையும் கூட கத்தர் எழுப்பினார் அது போல உங்களுக்கும் தேவன் செய்வார் ஹாலல்லூயா அதனால சீர்படுத்த வேண்டிய விஷயத்தை மனம் தளர்ந்து விட்டுறாதீங்க இவ்வளவு நாளும் போராடியாச்சு இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் விட்டுற போறேன் எப்படியும் எப்படியும் போங்க வீடு எப்படியும் கிடக்கட்டும் எல்லாம் எப்படி இருக்கட்டும் ஆசீர்வாதம் ஆண்டவர் தர்றது போல தர்ற நேரத்துல வரட்டும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அப்படியெல்லாம் சோர்ந்து போய் விட்டீர்களா இல்ல குடும்ப பெண்களாகிய நம்முடைய கரத்தில் தேவன் அந்த தந்திருக்கிறார் குணசாலியான இருக்க கத்தர் விரும்புகிறார் நாம் பொறுப்புள்ளவர்கள் வீட்டை கட்டி எழுப்ப வேண்டியவர்கள் எனவே சீர்படுத்துகிற காரியம் சில பல விஷயங்களில் நமக்கு அடுத்ததா இருக்கிறபடியால் அதை விட்டுவிட வேண்டாம் விட்டுவிட வேண்டாம் ஒத்தாசையா எழும்புகிறவர்களை நமக்கு தருகிறார் காலத்தில் மடமடன் சீர்படுத்தல் நடந்தது மேன்மையா எல்லா காரியங்களும் பிரியமாய் ஆசீர்வாதமாய் நடந்தது அப்படியே கத்தன் நம்முடைய குடும்பத்தில் செய்ய இருக்கிறார் அதுதான் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை சீர்படுத்தும் விஷயத்தில் தவறு செய்தவர்களும் அவர்கள் சார்பில் சிலரும் கூட வந்து உங்களோடு கூட நின்று திடப்படுத்துவார்கள் ஹால தளர்ந்து விட்டீர்களா மனம் தளர்ந்து விட்டீர்களா வேண்டாம் தளர வேண்டாம் கத்த தருகிற வார்த்தை பற்றி பிடித்துக் கொள்ளுவோம் உண்மைதாண்டவரை இது சீர்பட்டு என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க இந்த காரியத்தெல்லாம் சீர்படுதல் உண்டாகி என் குடும்பம் மேன்மை அடைய போகிறது ஹால லூயா கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்ப்போமா கத்தரை நோக்கி பார்ப்போமா எஸ்ராவின் தேவன் எஸ்ராவின் தேவன் நம்மை திடப்படுத்துகிறவராக வந்து நிற்கிறார் ஹால ால் என்னாயிய கத்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன் திடன் கொண்டேன் இன்னைக்கு நீங்களும் சொல்ல போறீங்க என் தேவனாகிய கத்தருடைய கரம் என்ன என் மேல் இருக்கிறது என் மேல் இருக்கிறது ல்லூய்யா ஹாலல்லூயா எஸ்ராவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களையும் கொடுத்து அவனுக்கு உதவுகிறவர்களையும் தேவன் எழுப்பி அவனை திடப்படுத்தினார் ஹாலல்லூயா தேவன் தான் ஏவி எழுப்புவார் நாம தேவனை தான் பார்க்கணும் நாம ராஜாவையோ பிரபுக்களையோ இஸ்ரவேலின் தலைவர்களையோ அவர் எஸ்ரா பார்க்காதது போல அவர் ஆண்டவரை பார்த்தார் ஆண்டவரையே நோக்கி பார்த்தார் ஆண்டவற்றை ஜோம் பண்ணார் ஆண்டவரிடத்தில் காரியங்களை ஒப்புவித்தார் ஆண்டவர் சொன்னது போல செய்தார் அதை நம்ம செய்யும் போது தே வன் நமக்கு ஆதரவாக அநேக உள்ளங்களின் ஏவி எழுப்புவார் ஏவி எழுப்புவார் ஹாலல்லூயா வீட்டுக்குள்ளே ஏவி எழுப்புவார் சுற்றிலும் ஏவி எழுப்புவார் சொந்தக்காரங்களை ஏவி எழுப்புவார் ஹாலலூயா நீங்கள் அறியாதிருக்கும் நேரத்தில் உங்களை குறித்த எண்ணத்தை சிலருக்கு கொடுத்து உங்களுக்காக அவர் ஏவி எழுப்புவார் ஏவி எழுப்புவார் ஆலலூயா ஹாலலூயா ஆமே ஸ்தோத்ரம் 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 எஸ்ராவுக்கு தீர்க்க தரிசனமும் நல் வார்த்தைகளும் அந்த நாட்களிலே கிடைத்த போது அவருக்கு ஒரு திடன் திடற்படுவதற்கு ஏதுவாயிற்று ஹாலல்லூயா ஹாலல்லூயா கத்தருங்களோடு பேசுவாராக கத்தரங்களை வழி நடத்துவாராக வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம் என்னோட பேசுங்க ஆண்டவரே கேளுங்க அண்டவட்ட எனக்கானதை தாருமப்பா நான் யாருக்கு பயன்பட வேண்டுமோ அவர்களுக்கானதையும் என்னிடத்தில் தாரும் ஆண்டவரே ஹாலலூயா பல நேரத்தில் எனக்கு பேசவே தெரிலப்பா செயல்பட தெரில எனக்கு வார்த்தை தாங்க ஆண்டவரே நான் பயன்படணும் அப்பா நான் பிரயோஜனம் உள்ளவளாக இருக்கணும் நான் உங்க பிள்ளையா இருக்கிறேனே அப்பா அப்போ நான் எங்கள் வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் ஆசீர்வாதமா இருக்கணுமே அப்பா என்னை சார்ந்தவர்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணுமே என்னால் பெரிய பொருளுதவி பண உதவி செய்ய முடியல ஆனா உங்க சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசிர்வாதத்தை உங்க கிருபையோடு அவர்களுக்கு கொடுக்க கிருபை அப்பா. ஹாலல்லூயா வாஞ்சியோடு கேட்குறீங்க நல்லா கேளுங்க அண்டவட்டை இன்னும் கேளுங்க இன்னும் கேளுங்க இன்னும் கேளுங்க ஆமே நாமே 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 கிருபை ஊற்று கிருபை ஊற்று கிருபை ஊற்று ஆமேன் ஹாலல்லூயா எஸ்ராவை போல எஸ்ராவை போல வேத வசனங்களை வாசித்து வாசித்து படித்து படித்து இருதயத்தை பக்குவப்படுத்துவோம் இருதயத்தை பக்குவப்படுத்துவோம் வசனத்தினால இருதயம் நிறம்பட்டும் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் நல்லவைகளை எடுத்து காட்டணும் நல்லவைகள் உள்ள இருந்தா தானே நல்லவைகள் வெளியே

மற்றவர்களுக்கு பயன்படுவதாக எடுத்துக் கொடுக்க எடுத்து கொடுக்க கிருபைத்தாரு கிருபைத்தாரு கிருபைத்தாரும் மட்டுமல்ல மற்றவர்கள் தருகிற ஆலோசனைகள் தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து ஆமேன் இருக்க தெளிவாய் நடந்து கொள்ள கிருபை தாரும் அதற்கு வேத வசனம் ஆதாரம் அதுக்கு உங்க வசனம் எனக்குள்ள நல்லா இருக்கணும்ப்பா எந்த கள்ள போதகமோ துர் உபதேசமோ கள்ள தீர்க்க தரிசனமோ வந்து என்னில் வந்து விடவே கூடாது வந்து விடவே கூடாது ஆமே நாமே நாமே நாமேன் வெளிப்பாயிருக்கணும்ப்பா நான் தெளிவா இருக்கணும்ப்பா ஹாலலூயா பகுத்தறிய ஞானம் தாரும் அப்பா கிருபை தாரு கிருபை தாரு கிருபை தாரும் ஹாலலோயா ஹாலலோயா சீர்படுத்துகிற விஷயத்திலே அப்பா என் குடும்பத்துல உங்க ஆளுக வருகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே

நீங்க உணர்றீங்க எது ஒரு சீர் இல்லாத காரியம் இதுல ஒரு சீர் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அது அப்படியே அண்டவுட்ட சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க இதை செய்ங்கப்பா இத செய்ங்கப்பா அந்த சீர்படுதலின் கிரியை நீங்க எங்க குடும்பத்துல செய்ங்க ஆண்டவரே ஹாலல்லு யாலல்லு யா ஹாலல்லு யா ஹாலல்லு யா ஆமே இந்த நேரத்துல ஆவின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தேவனிடத்தில் அந்த திடப்படுகிறதலின் கிரு கிரியைகளை கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ளுவோம் Hallelujah, hallelujah, hallelujah.

எலும்பு படிக்கு அவ்யான் பலப்படுத்துவீராக 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 என் மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க கத்தரம் என் மேலங்க கடுகளவும் பயமே இல்லை

பலப்படுத்தி நிலை நிறுத்திடுவார் திடப்படுத்தி என்னை தாங்கிடுவார் பலப்படுத்தி நிலை நிறுத்திடுவார் கத்தர்காரம் என் மேலங்க கடுகளவும் பயம் இல்லங்க என் மேலங்க கடுகளவும் பயமில்லங்க திடப்படுத்தி என்னை தாங்கிடுவார் பலப்படுத்தி நிலை நிறுத்திடுவார் திடப்படுத்தி திடப்படுத்தி உங்களை தாங்கி நடத்துவார் பலப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துவார் திடப்படுத்தி உங்களை தாங்குவார் தீ என்னை தாங்கிடுவார் பலப்படுத்தி வாராக திடப்படுத்தி என்னை தாங்கிடுவார் பல

ஆமேன் தேங்க்யூ லா நம்மை சீர்படுத்துகிறவர் ஸ்திரப்படுத்துகிறவர் பலப்படுத்துகிறவர் திடப்படுத்துகிறவர் நிலைநிறுத்துகிறவர் ஆமே நம்மோடு கூட இருக்கிறார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆமேன் ஆமேன் இஸ்ராவை போல இஸ்ராவை போல என் மேல் இருக்கிறது நான் திடன் கொள்ளுவேன் நான் திடன் கொள்ளுவேன் ஆமேன் ஹலல்லூய கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே இந்த மகிழ்ச்சியான ஆராதனை வேலைக்காக மறுபடி மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் எஸ்ராவின் தேவன் நீரங்களை திடப்படுத்துகிறவராக அதற்காக எங்கள் மேலும் கரத்தை வைக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய கரம் என் எங்கள் மேல் இருக்கிறபடியினால் நாங்கள் திடன் கொண்டு செயல்படுவோம் திடன் கொண்டு காரியங்களை நடப்பிப்போம் அப்பா தொடர்ந்து கிருபைகளை தாரும் அப்பா உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை சமூகத்தில் வைத்து இந்த வேலையில் ஜெபித்தார்களோ நீர் எங்களுக்கு தந்த வாக்கின் படியாக அப்பா உன் கரத்தை எங்கள் மீது வைக்கிறபடினால் ஸ்தோத்திரம் காரிய சித்தியை உண்டாக்குகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எழுந்து காரியங்களை நடப்பிக்க திடன் கொள்ள செய்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்படியே நீர் நடத்தும் இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற அந்தகார வல்லமையின் கிரியைகள் அவிசுவாச எண்ணங்களை கொண்டு போடுகிற சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக காரிய சித்தியோ கத்தரால் வரும் அது எங்களுக்கு வருகிறப்படினால் ஸ்தோத்திரம் இந்த ஆண்டில் இன்றிலிருந்து இன்னும் ஜெயமா எங்களை நடத்தப் போகிறப்படினால் ஸ்தோத்திரம் அப்பா எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம் நீரங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் அலே லுயா அலே லுயா அலே லுயா கத்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது திடன் கொண்டு அவருக்காக தொடர்ந்து வாழுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Thank you.